நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரும். அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இது அப்படின்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் தேசிய வைப்பகம், அதாவது தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேங்க்கை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டாக இருக்கும். நிறைய கூட்டுறவு வங்கிகள் தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சென்ட்ரல் மற்ற பேங்க்ஸ்லாம் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸும் இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய பேங்க்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடு அரசுக்கு அப்படின்னு பிரத்யேகமான ஒரு வைப்பகம், அது ஒரு பேங்க் நாங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய மோட்டிவ் சொல்கிறாங்க, அதில் என்னென்னலாம் அந்த பேங்க் மூலமாக பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாம் தமிழர் அரசு அமைந்தால் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன செய்வாங்கன்னு கிட்டத்தட்ட ஒரு 12 வீடியோ நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அது இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுக்குறேன், போய் என்ன வேணும்னா தேடி பாருங்கள். ஸோ தமிழ் தேசிய வைப்பகம் அதான் இந்த வீடியோனுடைய டைட்டில். ஏன் பேங்க் அவசியம் அப்படின்னா, தொழில் வளர்ச்சிக்காக இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு இனம், ஒரு மொழி, அதனுடைய அரசியல், அதிகாரம், பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கணும். ஸோ அதற்காக தான் இந்த பேங்க் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அடிப்படை நோக்கம் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. இந்த பேங்க் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் இல்லை. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறாங்க, அதன் பிறகு வெளி மாநிலங்களில் ஆரம்பிக்கிறாங்க, அதன் பிறகு வெளிநாடுகள்லேயும் இந்த பேங்க் வந்து பரவலாக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு பேங்க்கை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த பேங்க்கில் யார் யாரெல்லாம் கணக்கு தொடங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழர்கள் தொடங்கலாம். ஸோ வெளி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடங்கலாம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தொடங்கலாம். ஸோ பிற இனத்தவர்கள் தொடங்கலாம், ஏன் பிற நாட்டை சார்ந்தவர்கள் கூட தொடங்கலாம், தமிழ்நாட்டை சாராதவர்கள் கூட தொடங்கலாம். ஸோ எல்லோருமே அந்த பேங்க்கில் வந்து கணக்கை வந்து தொடங்க முடியும். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க. இதனுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்றது கந்து வட்டியை ஒழிக்கிறது தான் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ பேங்க் தொடங்கி குறைந்த வட்டியில் பணத்தை வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு ப்ரியாரிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேளாண் தொழில் பண்ணுறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, திருநங்கைகளுக்கெலாம் முன்னுரிமை கொடுக்கப்படும், வட்டியில்லா கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக வந்து விவசாயத்திற்கு வட்டி இல்லாத கடன், அதுக்கப்புறமாக முன்னுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வேளாண்மை, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், இந்த மூணு பேருக்கும் வட்டி இல்லாத கடன், அதுக்கப்புறமாக வந்து இந்த லோன் வழங்குறதுல முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதன் பிறகு தொழிலில் எப்படி முன்னேறது அப்படின்னு ஆலோசனை, அதுக்கப்புறமாக வழிகாட்டுதல், இந்த இரண்டுமே கொடுக்கப்படும் அப்படின்னு அவங்க வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ இதுதான் தமிழ் தேசிய வைப்பகத்தில் அவங்க சொல்கிறது. ஸோ நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு பேங்க் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனுடைய நோக்கம் ஒரு மொழி, ஒரு இனம் தன்னிறைவு அடைவதற்கு பொருளாதாரத்தில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல், அதிகாரம், பொருளாதாரம் மூன்றுமே முக்கியம். ஸோ அதுக்காக அந்த பேங்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அவங்களுடைய மோட்டிவ் வந்து கந்து வட்டியை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெளி மாநிலத்துக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதன் பிறகு வெளிநாடுகள்லையும் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ தமிழர்கள் அந்த பேங்க்கில் வைப்பு கணக்கு தொடங்கலாம், வெளி மாநிலத்தில் இருக்கிற தமிழர்கள், வெளிநாடுகளில் இருக்க தமிழர்கள், தமிழர் அல்லாதவர்கள், பிற இனத்தவர்கள், இது இவங்க எல்லாருமே அதில் வந்து வங்கி கணக்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். யாருக்கு முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் தொழில் செய்கிறவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதுக்கப்புறமாக வந்து விதவைகளுக்கு, திருநங்கைகளுக்கு, இந்த நான்கு பேருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வட்டி இல்லாத கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் வந்து தொழிலில் முன்னேறதுக்கு ஆலோசனையும் வழிகாட்டுதலும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நாம் தமிழர் பேங்க் ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொன்னது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.